கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:5 அதன் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதன் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வானங்கள் திறக்கப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவன் உங்களுக்காக தம்முடைய வானங்களை திறக்கும் ஒரு நாளாய் இருக்கிறது. அற்புதங்களினாலே உங்களை அலங்கரிக்கும் ஒரு நாளாய் இருக்கிறது. உயிரற்றவைகளிலே, உலர்ந்து போனவைகளிலே ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்தும் தம்முடைய வார்த்தைகளை இன்னைக்கு உங்களுக்கு நேராய் அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். மடிந்து போனவைகள், முடிந்து போனவைகளிலே உங்களுக்கு தெரிந்திராத தேவ மகிமை வெளிப்படும்படிக்கு, எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை அவர் செய்யும்படிக்கு விரும்புகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, 37 நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு வறட்சியின் பள்ளத்தாக்கும் இருக்கிறது, ஒரு திரட்சியின் கண்மலையும் இருக்கிறது. இந்த 37 இரண்டு பிரதானமான கிரியைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை தொடர்ந்து 3 மாத்திரம் தியானித்து முடிக்கப் போகிறோம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே அதாவது எசேக்கியேல் 37 7 கவனித்து பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசன வார்த்தையினாலே தேவனிடத்திலிருந்து, அவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட அந்த சத்தம் உலர்ந்து போன எலும்புகளை ஒன்றோடு ஒன்று இசைய செய்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 37 அதிலே 7 கவனிக்கும் பொழுது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காய் தேவன் தம்முடைய இருதயத்திலிருந்து எழுப்பும் ஒரு சத்தம் இன்னைக்கு உலர்ந்து போய் கிடக்கிறவைகளிலே ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்தும்படி ஒன்றோடு ஒன்று இணைய செய்கிறார். ஒருவேளை பிரிந்து கிடக்கிறது, பல ஆண்டுகளாய் பிரிந்து கிடக்கிற காரியங்களாய் இருக்கலாம், ஆனால் உலர்ந்து போய் கிடக்கிற, உயிரற்று கிடக்கிற அவைகளின் மீது தம்முடைய சுவாச காற்றை அவர் அனுப்புகிறார். அதனாலே அவைகள் ஒன்றோடு ஒன்று இசைந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்திலே காணப்படுகிற குழப்பங்களாக இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட பிரிவினையின் சூழ்ச்சிகள் அல்லது சூழ்நிலைகளாக இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் உலர்ந்து போனவைகளுக்குள்ளே ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்தும்படி தம்முடைய இருதயத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சத்தத்தை, தீர்க்க தரிசன வார்த்தை துணிக்க பண்ணுகிறார். அதனாலே ஒரு இணைப்பு உண்டாகிறது. இன்னும் எசேக்கியேல் 37:19 கவனிக்கும் பொழுது அவருடைய வல்லமையுள்ள கரத்தினாலே அவைகள் ஒன்றாகிறதை பார்க்கிறோம். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையால் ஒன்றுபடுத்தப்பட வேண்டியவைகள் ஒன்றுபடுத்தப்படும், அவருடைய வல்லமையுள்ள கரத்தினால் ஒன்றுபடுத்தப்பட வேண்டியவைகள் அவருடைய கரத்தினால் ஒன்றுபடுத்தப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவன் அந்த நாளிலே இணைக்க வேண்டியவைகளை இணைக்கப் போகிறார், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தப் போகிறார், புதிய வெளிப்பாடுகளுக்குள்ளே, ஆழமான மறைபொருளுக்குள்ளே உங்களை கர்த்தருக்கு நடத்தப் போகிறார், புதையல்கள், பொக்கிஷங்கள் போன்ற ஆசீர்வாதங்களை எடுத்து உங்களை திருப்தி செய்ய போகிறார், ஆவிக்குரிய நன்மையினாலும் செழிப்பினாலும் நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, 3 தியானிப்போம் என்று சொன்னேனே. எசேக்கியேல் 37:5 நாம் வாசித்தோம். அதை கவனிக்கும் பொழுது அங்கே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறது. அதே எசேக்கியேல் 37:6 வாசிக்கும் பொழுது ஆவியை கட்டளையிடுவேன் என்று எழுதியிருக்கிறது. எசேக்கியேல் 37:14 கவனிக்கும் பொழுது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த 3 சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களின் விளைவு என்னவா இருக்கிறது என்று பார்த்தால், 37:5 ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. 37:6
உங்களில் ஆவி கட்டளையிடுவேன், அப்பொழுது உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உயிரடைகிறோம், அதற்கு பிறகு தேவனை அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக எசேக்கியேல் 37:14 என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன், அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று எழுதியிருக்கிறது. தேவன் உங்களுக்குரிய ஸ்தானத்திலே, உங்களுக்குரிய ஆசீர்வாதத்திலே, உங்களுக்குரிய நன்மையிலே உங்களை நிலைப்படுத்த போகிறார். என்னை கேட்கும் தேவ ஜனமே, அவரை அறிந்து கொள்வது, முதலாவது உயிரடைவது, அதற்கு பின்பு உயிரடைந்து அவரை அறிந்து கொள்வது, மூன்றாவது உயிரடைந்து அவரை அறிந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்திலே நிலைப்பது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இன்றைக்கு உலர்ந்து போனவைகளுக்குள்ளே ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்தி ஒரு திறந்த வானத்தின் அனுபவத்தை அருளி தேவ மகிமினால் உங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.